அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பொன்னியாஜன் சேனலில் பிரியாவின் பாரம்பரிய சமையலில் திருக்கார்த்திகை ஸ்பெஷல் கரண்டி புட்டு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் தண்ணீர், தூள் உப்பு, தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், புட்டு மாவு, சீனி. தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புட்டு மாவு 2 கப்பு, பேக்கெட் மாவு இருந்தால் பேக்கெட் மாவு எடுத்துக்கலாம், இல்லை வீட்லேயும் ரெடி பண்ணலாம். 2 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன், 1/2 கப்பு சீனி சேர்த்துருக்கேன், 7 கப் தூள் 3 பிஞ்ச் சேர்த்துருக்கேன், தூள் உப்பு 2 பிஞ்ச் சேர்த்துருக்கேன், சிட்டிகை பிஞ்சுனா 2 சிட்டிகைன்னு அளவு. தண்ணி வந்து தெளித்து தெளித்து தான் பிசையணும், ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கிட்டு கரண்டியில் வச்சு பார்த்துக்கணும். அது கரண்டி விட்டு வருதா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கரண்டி ஷேப் எடுத்திருக்கேன். எந்த ஷேப்பு எந்த கரண்டி ஷேப்னாலும் பண்ணலாம். பெரிய கரண்டினா பெரிய புட்டு வரும், சின்ன கரண்டினா சின்ன புட்டு வரும். அதில் என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைன் வரும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி வச்சுட்டு தட்டினோம்னா வந்துடும். மாவு கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து திருப்பி பிசைஞ்சிக்கோங்க. வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, சிகப்பரிசி அந்த புட்டரிசின்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா இருத்துட்டு மிக்சி ஜார்லேயே போட்டு இடிக்கலாம், அரைக்கலாம். அரைச்சிட்டு வண்டு கட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வறுக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். புட்டு மாவு அப்படி தான் ரெடி பண்ணணும், கரகரப்பாக அரைச்சிக்கணும் புட்டுக்குன்னு அரைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கலந்து நம்ம புட்டு இப்போ ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கிற தட்டில் நான் பிடிச்சி வச்ச புட்டெல்லாம் வைக்கிறேன். விசில் போடக்கூடாது, ஆவியில் தான் வேகணும். 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போ நான் வெந்த புட்டை வாழை இலைக்கு மாற்றுறேன். நல்லா வெந்திருக்கு புட்டு. வீடியோ முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லோரும் கார்த்திகைக்கு புட்டு செய்து சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.